ஹலோ பீவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு ஆணி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க. அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரகநிலை மாற்றத்தால் நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால், இந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம முற்றிலுமாக தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. சிவனின் ஆசியால் நீங்கள் நினைச்சது இந்த மாதத்தில் நடக்கக்கூடும். மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/2024 இருந்து வரப்போகின்ற 16/7/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட ஆணி மாதத்துடைய கடைசி 25 நாட்களை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அவரோடு பாக்கியாதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் இணைந்து இருப்பதால் இந்த மாதமானது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் பண ஆதாயமும் கைக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. வருமான உயர்விற்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இத்தனை நாட்களாக வருமானத்தில் பெரிதளவுக்கு முன்னேற்றமோ லாபமோ கையில் சேராமல் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இனி நிலைமையானது மாறப்போகிறது. நீங்கள் போட்ட உழைப்புக்கு இப்போது பணத்தை பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த ஆணி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கிரக அமைப்புகளும் கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கு. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் இடையிடையே கொஞ்சம் விரயங்களும் தலை தூக்கலாம். இருந்தாலுமே செலவுகள் வந்தாலுமே பெரிதளவுக்கு லாபம் கிடைப்பதால் செலவுகள் எண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லைங்க. இருப்பினுமே இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்களும் அவ்வப்போது நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு சனியுடைய வக்ரமும் ஏற்பட போகிறது. அதாவது ஆணி 5ஆம் தேதி கும்பராசியில சனி பார்த்தீங்கன்னா வக்ரம் பெறுகிறார். இதன் மூலமாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னே துலாம் ராசி நேயர்களுக்கு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பிள்ளைகள் வழியே சில பிரச்சனைகளானது வந்து அலைமோதும் என்பதால் பிள்ளைகள் விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனித்து வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். தொழிலில் திடீரென பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளானது ஏற்படுங்க. ஆனால் மன உறுதியானது குறையாமல் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா பெரிதளவுக்கு இதில் உங்களுக்கு நஷ்டமானது ஏற்படாது. ஆனால் அதற்கு பதிலாக உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன உறுதி குறைந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் துலாம் ராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கோங்க. மேலும் உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. சுமூகமாக முடிந்த சொத்து பிரச்சனையானது மீண்டும் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கு என்பதால சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முழுமையான தீர்வு வர வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. வாசல் தேடி வந்த வரன்களானது முடிவடையாமல் திரும்பி போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக திருமண யோகமானது பெரிதளவுக்கு இந்த கடைசி 25 நாட்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சனியுடைய வக்ரத்தின் மூலமாக இது போன்ற சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்.
மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பகையானது அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமானது சில நேரங்களில் கிடைக்காதுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. உடல் நலன்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நன்மையை தரக்கூடுங்க. சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சனி வக்ரத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. முடிஞ்சா சிவன் கோவிலுக்கு சென்று சனி பகவானுடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு நல்லெண்ணெய், சாரிங்க எள்ளெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் இடையூறுகள் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதன் பிறகு புதனுடைய அமைப்பானது உங்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா சில சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. ஸோ இப்படி இரண்டு விதமான கலவையான விஷயங்களும் நடக்க போகுதுங்க. செய்ய வேண்டியது நீங்க ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கணுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகளானது வந்து சேரும். கடன் சுமையானது பாதிக்கு மேலே குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளில் முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது. முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து முன்னேற்றத்திற்கு அவங்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடும். பொருளாதார நிலையானது சீராக இருக்குங்க, பிரச்சனைகள் ஏதும் கிடையாது. மேலும் ஆனி மாதத்துடைய இறுதியில் அதாவது 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் வருவது யோகமாகத்தான் இருக்க கொடுங்க. ஏன்னா தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும், வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வேலை இல்லை என்று இருந்தவர்களுக்கு விடிவு காலமானது பிறக்கப் போகிறது. பணி ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு மீண்டும் பணிபுரியக்கூடிய ஒரு சில அரிதான வாய்ப்புகளானது துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளில் நல்ல பொறுப்புகளானது கிடைக்கப் போகிறது. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்திவிட்டு வாங்கி வந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இப்போது பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவதோ இல்லைனா நிலம் வாங்குவதற்கோ இப்போது நேரமானது சரியில்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே ஒருவேளை நீங்கள் இப்போவே வாங்கியே ஆகணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தீங்கன்னா யோசித்து சரியாக ஆவணம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் செக் பண்ணாதீங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களிடம் காட்டி ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்துட்டு கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. மேலும் இந்த ஆனி மாதத்துடைய இறுதியில் அதாவது 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிக்க போவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தொல்லைகளானது ஏற்படும். அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கமானது அவ்வப்போது ஏற்படுங்க. நினைத்தது நிறைவேறவில்லையே அப்படின்னு ஒரு விதமான மனக்கவலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி நாள் பார்த்தீங்கன்னா சென்றுவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. மேலும் உறவினர்களும் உடன் பிறப்புகளும் பகையாக மாறலாம். விற்ற சொத்துக்களால் வில்லங்கங்கள் வரலாம் என்பதால் சொத்தில் இப்போது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைத்தாலுமே சில வில்லங்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படும் என்பதால் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. டக்கு டக்குன்னு எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாங்க. ஏதாவது உங்கள் பக்க தீர்ப்பு வர மாதிரி இருந்தால் அது எல்லாமே லீகலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எந்தவித வில்லங்கமும் மீண்டும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எதையுமே பார்த்தீங்கன்னா அனுபவஸ்தர்களை கொண்டு ஆலோசனை செய்து முடிவெடுப்பதே இந்த நேரக்காலத்தில் நல்லதாக இருக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மனக்குழப்பமானது தரக்கூடிய தகவல் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறுகள் அதிகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்தி இல்லாத மாற்றங்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி
பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார பற்றாக்குறையானது ஏற்படும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்து கோங்க. இதன் மூலமாக சனி வக்ரத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.